தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின்றோம். இன்று இந்த கூட்டத்தை கூட்டியதற்குடைய அவசியம் அந்த இயக்கத்தை வலுவாக கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு தொடர்ந்து இதே வேலையா போனி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமும் போய் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ முடிஞ்ச வரையில் இப்போ இருக்கிற கூட்டத்தை அதிகமாக போடாம நம்ம இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நம்ம கட்சி இன்னும் பதியப்படாமல் இருந்தது. கட்சி முறைப்படி இல்லாமல் நம்ம இயக்கம் இருந்ததுனால அதை முதல்ல முறைப்படி நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலைகள். என்ன பெரிய பிரச்சனைனா, காங்கேயத்துலேயும் வெள்ள கோயில் அந்த பகுதியில் தான் நம்மளை தொடர்ந்து கல்யாணம் காது கொடுத்துன்னா நம்மளே கூப்பிடுறாங்க. இப்போ நாங்கள் இனிமேல் வரமாட்டோம், இந்தமாதிரி பயந்துக்கிட்டு எங்கேயுமே எந்த மாவட்டத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அடித்தாங்க நம்ம ஏற்கனவே இருந்த தலைவர்கள். அதோட என்ன பெரிய பிரச்சனைனா, காங்கேயத்துலேயும் வெள்ள கோயில் அந்த பகுதியில் தான் நம்மளை தொடர்ந்து கல்யாணம் வரோம். இப்படி ஒரு எதுவும் வேண்டாம் நம்ம வரக்கூடாதுன்னு செய்கிறாங்களோ அப்போ தான் அதிகமாக அது நடக்குது. இப்போ தொடர்ந்து அங்கே தான் நம்ம நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணுறோம். இருக்கும்போது தான் நம்ம அதிகமாக வேலை செய்வோம். இப்படித்தான் போனதை நம்ம ஏற்கனவே இப்போ மாவட்ட பொறுப்பாளர்கள் இருந்து பார்த்தப்ப கூட அப்படித்தான் நம்ம வரும்போது இன்னும் அடிபட்டு இன்னும் அதையோட அதிக எழுச்சியோடு நம்ம செய்கிறதுக்கு தயாராக இருப்போம். அப்படி செஞ்சுதான் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை தலைவர் சகோதரர் யுவராஜ் அவர்களை உயர்நீதிமன்றம் பிணையில் விடுவித்து அதை ஏற்காத இருக்கணும். அது சிம்பிளாக இருக்கும். பெருசு பெரிய லெவலில் போர்டு வச்சு பைபாஸில் இந்த பக்கம் அந்த பக்கம் போர்டு வைக்கணும்னு, நாலு அடிக்கு 6 அடி வைக்கணும், 10 அடிக்கு 8 அடி வைக்கணும்னு வச்சு அது பஸ்ஸுக்கு செல்லாம் வந்து மோதி இப்போ நான் வரையில் கூட தலைவர்